ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டோம் எந்த விதமான ரீஃபண்டோ இல்ல இது கேக்குற ஆளு ரொம்பவும் கடுப்பாயிடுறான் எனக்கு வேற வழியில இந்த மாதிரி அந்த கஸ்டமர் ஏஜென்சி அங்க போய் தான் நான் ரிப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதுவும் எந்த விதமான பிரோஜனமும் இருக்காது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த இது ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆச்சு இப்போ இந்த கேம் வந்து அவளைக்கும் ஓடவே இல்லை அதாவது இது ஒரு டெட் கேம் மாதிரிதான் ஆனா அப்படி இருந்தாலும் சில பிளேயர்ஸ் வந்து இன்னமும் ப்ளே பண்ணிருக்காங்க அதுல ஒரு ரேரான பிளேயர் இருக்கான் அவனோட பேரு கெஞ்சி அவனும் உன்ன மாதிரிதான் உன்னோட ஃப்ரெண்ட் நீ கொன்ன பாத்தியா அவனும் அதே மாதிரி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா கொண்டுட்டான் நீ அவன் கிட்ட போய் கேட்டனா ஏதாச்சும் ஐடியா அவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவனை தான் ஒரே ஒரு விஷயமா எனக்கு தோணுது அதுக்கும் மேல இப்ப அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா அங்க வெளியில பார்த்தா அங்க இருக்கு எல்லாருமே பேசுறாங்க மாட்டின் வந்து இறந்து போயிட்டானா அதுவும் யாரோ ஒருத்தங்க கொண்டு இருக்காங்க யார் வந்து கொண்டு இருப்பான் ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோ அவன் தான் கொண்டு இருக்கான் இது இந்த போஸ்டர்ல இருக்கானே இவன் தான் அவன் இதை பாக்குற ஆளு இன்னுமோ ஷாக் ஆயிடுறான் அடாடி இப்போதானே நான் அவனை கொன்னேன் அதுக்குள்ள எனக்குன்னு ஒரு போஸ்டரே ரெடி பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னா உன்கிட்ட வேற வழியில போல நீ என்ன பண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற உன்னோட ஃபேஸ

போறது சேஃப் தானா அதை பத்திலாம் நீ கவலைப்படாத சாதனமா உள்ள போவோம் ஏன்னா எனக்கு வந்து இந்த மோச்சு என்ன நல்லாவே தெரியும் அதனால அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு போட்டு கொடுக்க மாட்டான் உள்ள போனக்கு அப்புறம் அங்க வித்தியாச வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அங்க ரியனாவும் ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றான் இது வந்து கரெக்டா இருக்கும்னு அவனுக்கு ஏத்த மாதிரி இது பதினஞ்சு கோல்டு தான் ஏன்னா அவன் கிட்ட முப்பது கோல்டு தான் இருக்கும் இது அவன் அந்த மோச்சன் கையிலயும் கொடுக்குறான் நான் வந்து இதையே வாங்கிக்கிறேன்னு ஓகே சார் ஆனா நான் வந்து கேள்வி பாட்டுருக்கேன் உங்களை பத்தி ஏன்னா இப்பதான் ரீசெண்டா பேசினாங்க நீ வந்து என்ன சொன்ன இவன் வந்து என்ன போட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு தானே சொன்ன ஆனா இவன் அந்த விஷயத்தை பத்தியே பேசுறான் சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து என்னோட கஸ்டமர் அதனாலயே நான் எப்பயுமே என்னோட கஸ்டமர் போட்டு கொடுக்க மாட்டேன் என்னது உண்மையாவா ஆனா அதுக்கு நீங்க இருபத்தஞ்சு கோல்டு காயின் தரணும் நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்லாம அதை கொடுத்துட்டு அப்படியே வெளில வந்துடுறான் உன் பேச்சு கேட்ட பாத்தியா என்னதான் சொல்லணும் அதோட காஸ்டே பதினஞ்சு கோல்டு தான் ஆனா நான் இருபத்தஞ்சு கோல்டு கொடுத்தேன் தேவை இல்லாம ஆமா அதுதான்ப்பா ரியலிசம் இந்த கேம்ல ஆமா மண்ணா கட்டி ரியலிசம் சரியாதோ உன அந்த ரேரான பிளேயர் அவனை மீட் பண்றதுக்கு சரியான டைம் இதுதான் அவன் கண்டிப்பா கேஷ் இன் இன்வால் தான் இருப்பான் அப்பனா என்ன ஒரு கேம்லிங் அடிக்டா என்ன ஆமா பத்து இதை தான் ப்ளே பண்ணிருக்கான் கண்டிப்பாக ஒரு அடிப்ட்டாக தான் இருப்பான் அதுக்கும் மேலே அவன் ஒரு குப்பை சரி ஏதோ ஒன்று நம்ம போக வேண்டியதுதான் போகும்போதே அவன் அந்த சிட்டியெல்லாம் பார்க்கறான் ஏய் என்னது இது என்ன இந்த சிட்டி ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா இருக்காதான் பின்ன ஏன்னா இந்த சிட்டி முழுக்க ஒரே வால்ஸாக தான் இருக்கும் வெளியில அதனாலே இந்த ஏரியாவை க்ளோஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அவங்க கேஷ்னவுக்கு நெருக்கமாக வந்துடுறாங்க அங்கே இவங்களும் போய் நடக்கும்போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது ஹீரோ எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி நீ இங்கதான் இருக்கேன்னு யாருடா அதுன்னு பார்த்தா அலிஷா தான் ஏய் நீ வந்து எப்படி என்னை கண்டுபிடிச்ச இந்த உட்டி இதை வாங்க வாங்குறதுக்கு நான் எவ்வளோ காசு செலவு பண்ணேன்னு தெரியுமா நீ என்ன சொல்லணுருக்க இந்த மாதிரி உன்னை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அதனால நீ எங்கே போனாலும் என்னால் அசால்ட்டாகவே கண்டுபிடிக்க முடியும் அதுக்கும் மேலே நான் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் வந்து கத்துன கதனேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அமைதியான ஏன்னா நீ நான் அவனை கொண்டேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அது வெறுமா ஒரு ஆக்சிடென்ட் தான் எனக்கு வந்து நல்லாவே புரியுது ஏன்னா உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணின்னு எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அவனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதே மாதிரி தான் உன்னையும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனால தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் நான் உன்னை கொண்டக்கப்புறம் நானும் எந்திருவேன் அதுக்கப்புறம் நம்ம ஹெவனில் ஜாலியா இருக்கலாம் சரி நான் உன்னை துண்டு துண்டாக்குவா ஆப்பிள்ஸ் அப்படி அப்படிதான் துண்டு துண்டாக்குவன் அதே மாதிரி நான் உன்ன துண்டு துண்டாக்குறேன் சம சமவேகமா வந்து தாக்குறா இருந்தாலும் எப்படியே தப்பிச்சறான் வந்து அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னா அவள் என்னதான் ஒரு எம்பிசியாக இருந்தாலும் அவளோட ஸ்பீடு அது வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அவளை இதுக்கு முன்னாடி நிறைய பிளேயர்ஸ் அவங்களோட டீம்ல ஜாயின் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீ என்ன சொல்ற என்னோட டீம்ல ஜாயின் பண்ண வேண்டியதா ஆமா இது ஓப்பன் அதனால இதுல ஒன்றுமே தெரியாது அதனால ஸ்டோரி எப்படி வேணா போகலாம் அதனால் அதனால நீயும் அவளை உன்னோட பாட்டிக்கு ஜாயின் பண்ண வைக்கலாம் ஆமா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல நீ எதுக்கு அங்க புலமின் இருக்க தனியா எனக்கு தெரிஞ்சு நீ பிரேயர் பண்ற நினைக்கிறேன் அதாவது உன்னை காப்பாத்திக்கலான்னு என்னதான் நீ பிரேயர் பண்ணாலும் உன்ன உன்னால காப்பாத்திக்க முடியாது என்னன்னா உன்ன கொலை பண்ண போறேன் அப்படின்னு அவ்வளவு கொலை பண்ண ட்ரை பண்ண ஆனா இவன் எப்படியோ தப்பிச்சிடறான் அங்க இவனும் ஓட ஆரம்பிச்சிடறான் ரீனாவோ அங்க ரைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட் அப்படின்னு சொல்லி அங்க வழி காட்டினு இருக்கான் அதே மாதிரி இவனும் ஓடி ஓடி காட்டுக்குள்ள வந்து நாலு எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் புரியல நான் வந்து வீடியோ கேம் குள்ள தானே இருக்கேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது அதுவா இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ரியலிசம் அதுக்கு மேல உன்னோட அஞ்சு சென்சஸ் அதுவும் வந்து கேம்ல கனெக்ட் ஆகும் அதனால தான் உனால ஃபீல் பண்ண முடியுது ஆனா ஒண்ணுப்பா நீ வந்து சம ஓடி வந்த நீ வந்து ஏதோ ரன்னர் மாதிரி இருக்க இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது அவனோட டைட்டில் அது பார்த்தா சேஞ்ச் ஆகுது ரன்னிங் பெஸ்ட் கில்லர் அப்படின்னு மாறிது இந்த டைட்டில் வந்து மாறி இருக்கு நான் எனக்கு எதாச்சும் பவர் கிடைக்குமா அதாவது ஸ்பீடா ஓடுற மாதிரி அந்த மாதிரி அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை இன்னுமோ உன்னால நிறைய டைட்டில்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அதனால உன்னால முடியும் எனக்கு இன்னைக்கு விளாடுனதே போதும் அதனால நான் இங்க கேமை விட்டு வெளில போக போறேன் நீ என்ன சொல்ற நீ போக கூடாது நீ வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணும் இது தான் ஆரம்பிச்சிருக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது நாளைக்கு ஸ்கூல்ல வேற இருக்கு இந்த மாதிரி நான் போகணும் நீ ஸ்கூலை விடு பிரசண்ட விட்டுட்டு இந்த டைம் ஜாலியா என்ஜாய் பண்ணு நீ என்ன சொல்ற நீ எல்லாம் குரோ ஆன அடல்ட் மாதிரியா பேசுற சரி ஏதோ ஒண்ணு உன்னோட ஆசை வந்து அதுதானா நீ வந்து குட் பண்ண அதாவது இப்பதைக்கு நீ சேவ் பண்ணிட்டு போ அங்க அவனும் சேவ் பண்ணலாம்னு ட்ரை பண்றான் இருந்தாலும் அங்க டிஸ்ப்ளே ஷோ ஆக மாத்து ஷோ ஆகலன்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு அதாவது உன்னோட காம்பேக்ட் அது வந்து இன்னமும் ஓடினு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா அப்படி எனக்கு எதுவும் தெரியலே எப்படி ஒன்னும் சொல்லணும் இருக்கும் போது அங்க அலிஷியாவும் சாமியா கத்தினே வரா நீ வந்து இங்க தான் இருக்கியா நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அவளை நீ மாட்டின அப்படின்னு சொல்லி அங்க கையிலே ஒரு போடு போட்டுறா இதனால ஆளு கையில இருந்து அங்க ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது ஹே நீ வந்து வெட்டிட்ட என்னோட கைய இப்ப நான் என்ன பண்றது நீ வந்து கத்தெல்லாம் தேவையில்ல ஏன்னா இது ரியல் லைஃபோடவே இந்த கட்ஸ் இது வந்து உனக்கு கம்மியா தான் ஃபீல் ஆகும் அந்த மாதிரி கேமை செட் பண்ணிருக்காங்க இருந்தாலும் என்னோட கையில வெட்டு வந்துருக்கு உனக்கு என்ன தெரியும் வழி உனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது நீ வந்து எதுக்கு இப்படி புலமின்னு இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல இருந்தாலும் நான் வந்து உன்னை கொலை பண்ண போறேன் ஏன்னா நீ கத்தி நிற்கிறது அது வந்து வந்து எனக்கு ரொம்ப விருப்பா இருக்கு ஆனா அதுக்குள்ளே எங்க ரியோனோ பார்த்தா அவளோட மூஞ்சிலே அடிக்க ஆரம்பிச்சிடறா ஹே யார் என அச்சன இருக்கான் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஓ அப்பனா இவளால அடிக்க முடியுமா இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் நீ வந்து ஓடி போயிடு ஆமா இதுவும் நல்ல சான்ஸ் தான் இதனாலயே அவனும் அங்க ஓட ஆரம்பிக்கிறான் அங்க அலிஷி அவன் கத்தின இருக்கா யாரு என அச்சன இருக்கா ஹேய் நீ வந்து ஓடி நிற்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீ வந்து ஒரு கோலடா முடிஞ்ச முன்னாடி வா நீ எங்க போனாலும் நான் உனக்கு தேடி கண்டுபிடிப்பேன் அதுக்கும் மேல உனக்கு கொலை பண்ணாம விட மாட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எப்படி அங்க ஓடி போயிடறான் ஓடி போனக்கப்புறம் எப்படி கேம் விட்டு வெளில வந்துடுறான் வந்து நினைச்சு பாக்கல இந்த மாதிரி அது கேம் தான்பா என்னோட கைக்கு எதுவுமே ஆகல இதுக்கப்புறம் அவன் தூங்கிறானா அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்து நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம திரும்ப வந்து கேம் பிளே பண்ணலாம் அவ உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஸ்கூலுக்கும் போயிடறான் அவனோட ஃப்ரெண்டு கூட அவங்க கேம் பத்தி பேசினு இருக்கான் எனக்கு வந்து ஒரு புது கேம் கிடைச்சது ஆனா இன்னொன்னு அது கொஞ்சம் வியடா இருக்கு அதாவது பெயின் இல்லாம என்னால ஃபீல் பண்ண முடியுது ஓ அப்படியா அது நல்லா தான் இருக்கு போல ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஆனா எனக்கு எனக்கு வந்து இந்த கேமிங் இது வந்து ஒரு ஹாபி மாதிரி தான் இது என்னோட பேஷனா நான் வந்து எப்பயுமே பண்ணிருக்கேன் ஆனா அதுக்குள்ளேயே அங்க ரெண்டு பேரும்

வரல ஆனா ஒண்ணு நீ உன்னோட கண்ணியும் மூக்கியும் வாயையும் எல்லாத்தையும் மூடி வச்சிரு ஏன்னா ஒரு மாதிரி நீ கத்துற நைட்ல அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு என்னால தூங்க முடியல அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அங்கே இருந்து போயிடுறான் இதுக்கப்புறம் அவன் வந்து அங்க யோசனை இருக்கான் ஏன்னா அவ வேற போன்ல சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் வரணும்னு என்னதான் நம்ம அலிஷியா வந்து எனக்கு கொன்னாலும் நான் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி ஏதோ ஒண்ணு நான் செத்து போனாலும் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அதாவது இது ஒரு கேம் தானே இதுக்கப்புறம் அவன் லாகின் பண்ண அவனுக்கு ரொம்ப வலிக்குது அவனோட கை இன்னும் ஹீல் ஆகல சரி நான் என்ன பண்றது இதுவே கேமாண்டா என்னோட பாக்கெட்ல வந்து ஹெப்ஸ் இருக்கும் அங்க அதே மாதிரி அவனும் கை வெளியே விட்டு பார்க்குறான் அதே மாதிரி உள்ள ஒரு ஹப்ஸ் இருக்கு ஓ ஹப்ஸ் இருக்கு அப்போனா நான் இதை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அதை டச் பண்ணி பார்க்குறான் இருந்தாலும் அது ஆக்டிவேட் ஆக மத்து வேறு கேம் ஆந்தா நான் டச் பண்ணாலே ஆக்டிவேட் ஆகிடுமே அப்படி தானே ஒர்க் ஆகும் ஆக்டிவேட் ஆகிடு ஆக்டிவேட் ஆகிடு அவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அங்கே ஆக்டிவேட் ஆக மத்து இதுக்கு இது ஆக்டிவேட் ஆகல இதை பார்க்க ஏதோ ரியலான ஹப்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணும் இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இதை கொதிக்க வச்சு நம்ம குடிக்கணுமே அது மாதிரி பண்ணுமா என்ன நான் என்ன பண்றது இந்த கேம் ஏன் எவ்வளவு கொடுமையா இருக்கு இப்படி கத்தி நடக்கும் போதே அங்கே இன்னொத்தன வரான் ஹே உன்னை பார்த்து எம்பிசி மாதிரி தெரியலையே ஆனா எம்பிசி ரொம்ப வீடா ஆக்ட் பண்ணி பாத்திருக்கேன் ஆனா எவ்வளவு வீடா நான் பாத்தது இல்ல முதல் விஷயம் இந்த மாதிரி நான் எம்பிசி கேரக்டர் இல்ல அதுக்கும் மேல அந்த மெட்டல்ல உருவான அந்த பிளேட் அதுவும் உன் கையில இருக்கு அப்பனா நீ ஒரு பிளேயர் அதாவது அந்த கெஞ்சி அவன் வந்து நீ தானே ஆமா என்னோட பேர் வந்து எப்படி உனக்கு தெரியும் அது நான் அப்புறமா சொல்றேன் இப்பதைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு இதனாலயே அவனு அங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க அந்த அரப்ப அரிச்சு அப்படியே கையில வச்சிடறான் இது வந்து டக்குன்னா ஹீல் ஆவதா இது ஹீல் ஆவ கண்டிப்பா மூணு நாள் ஆகும்பா பா இன்னது இது இது வந்து ரியல் லைஃப் மாதிரி ஒர்க் ஆகுது ஆமா இது வந்து ரியலிசம் மாதிரி இருக்கிற கேம் தான் சரி ஏதோ ஒண்ணு ரொம்ப நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றிலாம் எல்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி நீயும் நானும் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதுக்கும் மேல நம்ம வெள்ளாம் இருக்க கேம் இது வந்து ஒரு டெர் கேம் மாதிரி தான் சரி என்ன ஃபாலோ பண்ணு இங்க பேசுறது சரியா இருக்காது நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு அங்க போய் நம்ம பேசிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க கேஷின் உட்காந்து தராங்க இது வந்து கேஷின் தானே ஆமா நம்ம வந்து தான் பேச போறோம் வா இங்க வந்து என் கூட குடி இந்த குடிக்கிறியா அல்கால் எல்லாம் வேணாங்க இந்த மாதிரி நான் அண்டர் ஏஜ்ல இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இது வந்து டேஸ்ட் கோலமா தான் இருக்கும் ஆமா அதுவும் கரெக்ட் தான் இப்படி ஒன்னும் பேசி நிற்கும் போது அவன் பார்த்தாங்க வேற ஒருத்தங்க கையில பேச ஆரம்பிக்கிறான் அவனும் ரொம்ப பயந்து போயிடறான் ஏன்னா அவன் தனியா பேசினு இருக்கான் நீ வந்து கூடிய சீக்கிரத்துல இதெல்லாம் பாப்ப என்ன நீ இப்பதானே ஆரம்பிச்சிருக்க கூடிய சீக்கிரத்துல உன்னோட ஃப்ரெண்டோட கோஸ்ட் அதுவும் உன்னோட கண்ணுக்கு தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு சரி அதை இருக்கட்டும் நீங்க வந்து நான் கொன்ன மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட நீங்களும் கொன்னீங்களாமே அதுவும் கரெக்ட் தான் அது எப்படி நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்ன ரொம்ப தொலை பண்ணா அந்த தொல்லையை என்னால தாங்கிக்க முடியல அதனால நானே உன்னோட கழுத்தை நெச்சு கொண்டுட்டேன் இன்னது அவ்வளவு ஈஸியா கொண்டுட்டீங்களா அப்படி இல்ல ஒண்ணு இந்த மாதிரி எனக்கு ஜூடோ அது வந்து நல்லாவே தெரியும் அதை யூஸ் பண்ணி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் அது கூடவே ஒரு பொண்ணு வந்தது அதுவும் ரொம்ப கத்தினேந்ததா அதையும் சேர்த்தே போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா என்ன நம்மளோட ரியல் லைஃப் எபிலிட்டி அது வந்து இங்க நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுமா என்ன ஆமா ரியல் லைஃப் எபிலிட்டி இல்லாம உன்னால எதுவுமே இங்க பண்ண முடியாது அப்படி உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸோ இல்லனா கிராஃப்ட்மேன்ஷிப் எதுவுமே உனக்கு வரலனா உன்னால இந்த டவுனை விட்டு கூட வெளியில போக முடியாது அதனால நீ எதாச்சும் உனக்கு கத்து வச்சிருக்கணும் இல்லனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா இந்த கேமை இது வரைக்கும் யாருமே கிளியர் பண்ணலையா என்ன அப்படி நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஒரே ஒருத்தன் இந்த கேமை கிளியர் பண்ணிட்டான் அவனை நான் பாத்துருக்கேன் அதாவது கடந்த அந்த 45 வயசுல அவனை ஓண்டி தான் நான் கிளியர் பண்ணி பாத்துர்க்கேன். அவன் புயல் மாதிரி வந்தான். எல்லாரியமே கொன்னா, கொன்னக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டான். அவனுக்குன்னு ஒரு பயங்கரமான டைட்டில் கிடைச்சது. தி எட்டனலி இன்வென்சபிள் ஓ அப்படியா அப்பனா அது ரொம்ப கூலான விஷயம் தான். அவன மாதிரி எனக்கோ ஒரு டைட்டில் இருந்தா நல்லா தான் இருக்கும். நானே எனக்கும் ஒரு டைட்டில் இருக்கு. அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் கில்லர்னு. onu கொண்டி தான் அப்படி விவேடா டைட்டில் இருக்குன்னு இல்ல. என்னோட டைட்டில் பாத்தியா? ஹியூமன் ஹார்ட்லெஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. சரி உங்கால சொல்ல முடியுமா? அதாவது என்னால இதுக்கு மேல என்ன பண்ண முடியுமே? அப்பனா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணு. அதானே சொல்ற ஓ அப்பனா நீங்க என்ன என்னோட டீமை ஜாயின் பண்ண போறீங்களா என்ன நான் அவளுக்கும் பெரிய ஆள் இல்ல என்னோட வயசை பாத்தியா நான் ரொம்ப ஓல்ட் ஆயிட்டேன் என்னால ஜாயின் பண்ண முடியாது அதுக்கும் மேல என்னோட பாடி அது பழைய படியும் மூவ் ஆகும் அது அப்பனா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்பனா உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அதுதானே இப்படி சொல்லிட்டு ஆளு பார்த்தா அவன் மேல இருக்க அந்த ஊட்டிய அப்படியே தூக்கி போட்டுறான் ஏய் எல்லாருமே பாருங்க அந்த கில்லர் அந்த கில்லர் வந்து இங்கதான் சுத்தி நடக்கான் இப்படி அவனும் கத்த ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லாருமே இவனதான் பாக்குறாங்க எனக்கு இப்பதான் புரியுது இவனுக்கு எதுக்கு ஹார்ட்லெஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்ததுன்னு அங்க நம்ம ஹீரோவும் ரொம்ப பயந்து போயிருக்கான் போயிடறான் ஹீங்கே இந்த பேச விட முடியுது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை என்ன பண்ணுவாங்க ஜெயில போட்டு கொண்டுருவாங்களா இல்லனா வேற விஷயம் நடக்க போதா தேர்ட் எபிசோட் ரொம்ப பயங்கரமா இருக்க போது ஏன்னா அதுல நம்ம ஹீரோ தப்பிச்சானா இல்லையா அதுக்கும் மேலே ஒரு அடல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து அவன் ஏன் பண்ண போறான் சோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் இணைக்கல போட்டுருங்க இவங்க இந்த விடிய இங்கே முடிச்சனால நானும் இந்த விடியவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா